चिराद्वेगारम्भे प्रसृतैव तीव्रो विषरसः कुतश्चित् संवेगात् प्रचलैव शल्यस्य शकलः अणोरूढग्रन्थिः स्फुटितैव हृन्मर्माणि पुनः घनीभूतशोको विकलयति मां मूर्छयति च. என்னை எதுவுமே பண்ணாது. கனிபூத சோகா, அந்த சோகமானது ஏற்கனவே இருந்தது, இப்போ அப்படியே வந்து ஒரு ஒரு வெந்த புண்ணில் வேலை பாய்க்கிற மாதிரின்பா. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்தது, அப்படியே அதை எழுப்பி அது வந்து உத்வேகம் பண்ணி கொண்டு வந்து ஏதோ அப்படியே அசைக்கிறது. அதனால அந்த ஸ்லோகமானது, அந்த சோகம் துக்கம்ங்கிறது என்னை வந்து அப்படியே மூர்ச்சடைய வைக்கிறது அப்படிங்கிறார். அடுத்தது ராமன். तथापि तान् पूर्वसुहृदः भूमिभागान् पश्यामि निरूप्य अहो अनवस्थितो भूमिसन्निवेशः. முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, அதாவது பூமி பிரதேசம் மாறவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னுட்டோ, இங்க வந்து அவர் உடனே வந்து மாறுறது பாருங்கிற. சி, ஒரு ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, நம்ம உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த, ஒரு நேச்சர்ல நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த அவர் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். எப்படின்னா, நதிகளுடைய ஓட்டம் வந்து ஒரு விதமா இருக்கும், அதுக்கப்புறம் நாளடைவுல அது வந்து மாறிடும். இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா அதனுடைய தீரம் மாறலாம், இல்ல எங்கேயாவது அது பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய அதனுடைய மாற்றங்கள் இருக்கும். பட் இதுதான் நான் முன்னாடி பார்த்த பிரதேசம், நான் முன்னாடி அனுபவிச்ச பிரதேசம்ங்கிறது நமக்கு எது சொல்றதுன்னா, மலை. மலைகள் வந்து சட்டுன்னு இடம் பெயர்த்து உட்கார்றது கிடையாது. அந்த காலத்துல என்ன ரக்க இருக்கிற மரம் மலை மாதிரியா? அப்படி இல்லையே இது. அதனால மலைகளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதுதான் அந்த பூமி அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியறதுங்கிற இல்லையா. பார்த்தேன்னா இந்த பாரு, ததாபி தான் பூர்வ சுகிருதா பூமி பாகானு பஷ்யாமி. பூர்வ சுகிருதா, முன்பு நமக்கு அறிமுகமான அந்த பூமி பிரதேசங்களை பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறார்னா, அனவஸ்திதா பூமி சன்னிவேஷா. அவஸ்திதான அப்படியே நிலை பெற்று இருக்கிறது, அனவஸ்திதான நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய பூமி பிரதேசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஸ்லோகத்தை. புரா யத்ர ஸ்ரோதஹ, முன்னாடி எங்க வந்து ஸ்ரோதஸ் நதியானது இருந்ததோ, அதுனா இப்பொழுது தத்ர அந்த இடத்தில் புலினம் மண் மணல் பிரதேசம் இருக்கு. புரா எத்திர சரிதாம் ஸ்ரோதா, நதிகளினுடைய ஒரு பெருக்கானது எங்க இருந்ததோ, ரைட், நதியினுடைய பெருக்கு எங்க இருந்ததோ அந்த அதே இடத்துல இப்போ வந்து அப்படியே மணல் பிரதேசமா இருக்கே அப்படிங்கிறான். அடுத்தது விபர்யாசம் யாத்தா கன விரல பாவகா க்ஷிதிருஹாம். க்ஷிதிருஹாம், மரங்களினுடைய கனம் அடர்த்தியான பாவம், விரல பாவம் ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடிய பாவம்ங்கிறது விபர்யாசம் யாதா, மாறுதலை அடைந்து விட்டது. விபர்யாசம் யாத்தகாங்கிறச்சு அது வந்து கிரியா விசேஷணம் அங்க இல்லையா. ஆமா, விபர்யாசம் யாத்தகா, மாறுதலை அடைந்து விட்டது. எப்படி எங்க வந்து அடர்த்தியா மரங்கள் இருந்ததோ அங்க குறைஞ்சிடுத்து, எங்க வந்து குறைச்சலா இருக்கோ அங்க அடர்த்தியா ஆயிடுத்து. அப்படின்னா என்ன, அங்கங்க நட நடவோ இல்ல அதது வந்து வளர்ந்துட்டு இருக்கு, ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சுன்னு பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு தெர் இஸ் எ சேஞ்ச். ஸோ அதனால இந்த இடத்துல தான் நம்ம குடிசையை கட்டிட்டு இருந்தோம், இங்கே தான் நடந்தோம் அப்படின்னு கிளியர் கட்டா சொல்ல முடியல ஒரு பாவம். ஏன்னா இங்க அடர்த்தியா இருந்தது, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோமோ இல்லையோன்னு பார்த்தா இப்போ வந்து அங்க ரொம்ப குறைச்சலா இருக்கு மரம். இன்னொரு இடத்துல குறைச்சலா இருந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அங்க அடர்த்தியா இருக்கு மரம் அப்படிங்கிற ரைட். ஸோ க்ஷிதிருஹாம், மரங்களினுடைய கன விரல பாவகா, அடர்த்தி குறைவு என்ற பாவமானது விபர்யாசம் யாத்தகா, மாறுதலை அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் பஹோஹோ காலாத்து திருஷ்டம் அபரம் அபி வனம் இதம் மன்யே. இதம் வனம் அபரம் இவ மன்யே அப்படிங்கிற உத்ரேக்ஷா. பஹோக்காலாத்து திருஷ்டம், ரொம்ப காலம் கழிச்சு இங்க பாக்கிறதுனால இதே இந்த வனம் காடானது வேறாக நான் பாக்குறேன். அபரமீவ திருஷ்யர், அதே காடுதான், அதே இதுதான், மரங்கள் தான், அதே நதி தான், ஆனா இதே காட்டை நான் வேற விதமா பாக்குறேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நதிகளும் மரங்களும் வெவ்வேறு இடங்களா மாறி இருக்கு, அதனுடைய பாவங்கள் மாறி இருக்கு. இப்போ இதே காடுங்கிறத நீ எப்படி சொல்ற
எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு, பஹோ காலாது அபரமேவ வனம் இதம் மன்னியே, இது வேற காடாக நான் பார்க்கறேன், ஆனா அதே காடுதாங்கிறது உனக்கு எப்படி தெரியறது? அப்படின்னா, நிவேச சைலானாம் நிவேசகா ததிதம் இதி புத்திம் திரடையது. தத்து இதம், அந்த வனம் தான் இது. தத்துங்கிறச்சே பூர்வம் அனுபூதம் வனம், இதம் புரோ திருஷ்யமானம் வனம், இது அதுதாங்கிறது எனக்கு புத்திம் திருடயதி, என்னுடைய புத்தியில வந்து ஒரு இது திருடமான ஒரு ஐடியாவை எது கொடுக்கறது அப்படின்னா, சைலானாம் நிவேசகா, அந்த சைலங்கள் மரத்தின் மலைகளினுடைய இருப்பிடம் இருக்கே நிவேசகா, அது எனக்கு இதம் தது, இந்த காடு தான் நான் அன்னைக்கு அனுபவிச்ச காடுங்கிறத என்னுடைய புத்திம் திருடயதி. இதை வந்து கீழே வியாக்கியானத்தில் போட்டிருக்கார் க்ஷேமேந்திரர், வந்து ஔசித்ய விசார சர்ச்சாவில் வந்து தேச ஔசித்யத்துக்கு இந்த ஸ்லோகத்தை உதாரணமாக எடுத்திருக்காராம். ஸோ தேச ஔசித்யம்னா, தாம் பார்க்கக்கூடிய அந்த தேசம் பிரதேசம் இவைகளை வந்து உச்சிதமாக வர்ணிக்கிறதுங்கிறது, அந்த எவ்வளோ அழகாக அந்த அந்த இடத்துல அவர் பிளேஸ் பண்ணியிருக்கார். ஏன் நீ 30 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறியா, அப்படியேவா இருக்க போகிறது அப்படின்னு கேட்குறச்சு, எப்படி நீ அதே தானான்னு ரெகக்னைஸ் பண்ணுற காட்டை? காடுல வேற என்ன பிரிவினைங்கிறார், எல்லாம் ஒரே மரம், எல்லாம் ஒரே நதியா இருக்கு, எல்லாம் ஒரே தபோவனமா இருக்கு, எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு கேக்குறச்சு, அந்த ஔசித்யத்தோட வர்ணிக்கிறார் பாரு அழகா. அந்த சைலானாம் நிவேசகான்னு போட்டத்திலேயே அவனுக்கு வந்து ஒரு பியூட்டி இருக்குங்க, நேச்சர் அப்படி அப்சர்வ் பண்ணிருக்கிறார். அடுத்தது, அப்ப ஆகர்ஷதி, இவ என்னை இழுக்கிறது போல் இருக்கு, எது பரிஹரந்தம் மாம் இதஹா, இதஹா பரிஹரந்தம் மாம், இங்கிருந்து விட்டு செல்லுகின்ற இந்த பிரதேசத்தை, பரிஹரதி அப்படின்னா விடுறதுன்னு தானே அர்த்தம், சோ இந்த பிரதேசத்தை விட்டு செல்கின்ற என்னை பஞ்சவட்டி ஸ்னேகா, பஞ்சவட்டியோட அந்த ஈர்ப்பு இருக்கே அது வந்து என்னை பிடிச்சி இழுக்கிறதுங்கிற மாம் ஆகர்ஷ பலாத் ஆகர்ஷதி, இவ மறுபடியும் மறுபடியும் அதை போய் பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு சொல்றார், என்னால போகவும் முடியல, பார்க்கவும் நின்று பார்க்கவும் முடியல, இங்க இருந்து கிளம்பணும்னு ஆசையாவும் இருக்கு, என்ன பண்ணுவேன்னு தவிக்கிறார் அதுல. சகர்மம் யஸ்யாம் தே திவசா தயாசஹ மயா நீதா யதா ஸ்வேகிரஹே யத் சம்பந்திகதாதிரேவ சததம் தீர்காதி ஆஸ்தீயதே ஏக சம்பிரதி நாஷித பிரியதமஸ்தாம் அத்ய ராமகதம் பாபஹா பஞ்சவடி விலோகயது வா கச்சத் வா கச்சது அசம்பாவ்யவா. கதம் பஞ்சவட்டியும் விலோகயது அசம்பாவ்யவா கச்சது, எப்படி நான் இந்த பஞ்சவட்டிய பார்ப்பேன், சீதா விரகிதா நான், அதனால இந்த பஞ்சவட்டிய நான் என்னால பார்க்கவும் முடியல, அதே சமயத்துல அசம்பாவ்ய கச்சதுவா, இதை பார்க்காத இதுக்கு ஒரு சம்மானம் பண்ணாத நான் எப்படி போவேங்கிறார். சரி, அந்த ஒரு எவ்வளோ ஒரு பொசிஷன்ல ராமன் இருக்காருன்னு யோசிச்சுப்பாரு, தான் வந்து அனுபவிச்ச நாட்கள், அந்த நாட்கள் இந்த இடத்துல அனுபவிச்சிருக்கார், தன்னுடைய வீடு போல அனுபவிச்சார் அந்த இடத்துல, அவளோட எதுவுமே வந்து ஆத்மனஸ்து காவாய சர்வம் பிரியம் பவதி, காடு காட்டுல பயம் புலி சிங்கம் இதெல்லாம் பார்த்து பயப்படணுமே தவிர என்னையா அனுபவிச்சேங்கிற நீனு கேப்போம் இல்லையோ. தனக்கு பிரியமா இருந்தது, பிரியமான அந்த சீதையோட உட்காந்துட்டு அவர் அனுபவிச்சார், ஆகையினால அதெல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அதை பார்த்து. அதே சமயத்துல அன்னைக்கு அனுபவிச்ச அந்த பிரியை இன்னைக்கு இல்லையே கூடங்கிற துக்கம் வேற இருக்கு, அதனால இதை பார்க்கணும், நான் இதை எப்படி பார்ப்பேங்கிற இதுவும் இருக்கு, அதே சமயத்துல இதை பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கும். அந்த அந்த ஒரு துக்கத்தை அனுபவிச்சவாளுக்கு தான் இன்னும் அதனுடைய மேக்னிட்டியூட் புரியும் இல்ல. அதனால தான் உத்தராம் சரித்தம்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல படிக்கவே முடியாது, அது நேரம் கொண்டு போய் ஒரு சித்தூர் எக்ஸாம்ல பரீட்சையா படிக்கிறவா, லெவல் 1 படிக்கிறவாளுக்கு போய் இதை வந்து ஒரு 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 போர்ஷனை கூட நீ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, அது ஒரு பக்குவம் வந்திருக்கணும் அந்த மனசுல. சத்தியமா 20 வயசுல நான் படிச்ச மாதிரி இன்னைக்கு நான் படிக்கல, அது அவனுக்கு திருப்பி திருப்பி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் நான். அன்னைக்கு வந்து வேற ஒரு ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம், இன்னைக்கு வந்து இந்த அனுபவம் வந்து கூட சேர்றது, அப்போ வந்து பார்க்கற கண்ணோட்டமே வேறையா இருக்கும். எஸ்யாம் எந்த எந்த பஞ்சவட்டியில் தே திவசாக அந்த நாட்களானவை தயாசக அந்த பிரியையோட மயா நீதாக என்னால் கழிக்கப்பட்டதும்
அந்த நாட்கள் எப்படி யதா ஸ்வே ம் கிரகே, நான் அயோத்தியில மாளிகையில எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனோ அவ்வளவு சந்தோஷத்தோட அங்க இருந்தேன். அப்படின்னா என்ன, அந்த ஸ்னேக மாத்திரம் அங்க வந்து முக்கியமா இருந்தது இல்லையா? அத்வைதம் சுகதுக்கயோகோ, அந்த ஒரு ஒரு ஸ்னேக மாத்திரம் இருந்ததுனால அவளுக்கு வந்து அங்க இருக்க முடிஞ்சது. ஏன்னா சரௌண்டிங்ஸ் வந்து டிட் நாட் மேட்டர், எங்கேயா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் மாளிகையா இருந்தாலும் ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிற இடத்துல உனக்கு வந்து சந்தோஷம் இருக்க தான் இருக்க போகிறது, சுகம்ங்கிறது இல்லை. ஸோ யதா ஸ்வே கிரகேங்கிறத போட்டார் அந்த இடத்துல. என் வீட்டில் அயோத்தியில் ராஜசபையில் எப்படி அவளோட இருந்திருப்பேனோ அந்த மாதிரி இங்கே அனுபவித்தேன் இல்லையா? எத் சம்பந்தி கதாபிகி சததம் தீர்காபிகி ஆஸ்தீயத்தே, இதை நினச்சிண்டு அப்புறமும் நான் வந்து நாட்களை கழித்தேன் இல்லையா? எத் சம்பந்தா தீர்காபிகி நீண்ட, எத் சம்பந்தி கதாபிகி எந்த ஒரு பஞ்சவட்டி சம்பந்தமான கதைகளை கொண்டு சததம் ஆஸ்தீயத்தை எப்பொழுதும் இருக்கப்பட்டதோ எங்களால். என்ன போட்டோ ஆல்பம் பார்க்கறச்சும் அதை வந்து பத்தி சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? என்ன அனுபவிச்சோம் அந்த பாகீரதி தீரத்திலையும் கோதாவரி தீரத்திலையும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஸோ எத் சம்பந்தாபிகி கதாபிகி, அந்த அந்த கதைகளை சொல்லின் சொல்லிண்டு சம்பந்தி கதாபிகி, அந்த எத் சம்பந்திங்கிறச்சே பச்சவட்டி சம்பந்தி கதாபிகி தீர்காபிகி, 14 வருஷ காலத்துக்கு கதையை வந்து கொட்டி கொட்டி அளக்கணும்னா நம்ம வந்து அரை மணி நேரம் ஒருத்தரை மீட் பண்ணாலே அதை வச்சுட்டு 4 மணி நேரம் பேசுவோம். இதில் வந்து 14 வருஷ காலம் அந்யோன்யமாக சந்தோஷமாக இருந்த டைம், அதை எவ்வளவு நாட்கள் அதை கொட்டி கொட்டி அளந்திருப்பா யோசிச்சு பார்க்கணும் இல்லை? சததம் ஆஸ்தீயத்தை எப்பொழுதும் நாங்கள் வந்து அந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏக சம்பிரதி நாசித பிரியதமாக, என்ன இப்போ பிரச்சனை? இன்னைக்கு அத்திய ஏக ராமன் எப்படி இருக்கேன் இந்த ராமன்னா, இந்த ராமன் இன்னைக்கு சம்பிரதி இப்பொழுது தாம் அந்த பஞ்சவட்டியை நாசித பிரியதமாக, நாசிதங்கிறச்ச என்னால் தொலைக்கப்பட்டவள் இல்லையா, தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்ல நஷ்டப்பிரியதமாக இல்லைங்க, அப்படின்னா அவளே போயிட்டான்னு அர்த்தம். நாசித பிரியதமகான்னு காசல் போடுறச்சே ஐ வாஸ் த காஸ் ஃபார் இட் இல்லையா? ஸோ நாசித பிரியதமகா பாபகா, சீத்தையை வந்து ஒரு அவதூறு சொல்லி நாடேற்றினேன், அந்த அதனால பாப்மா பாவம் செஞ்சவன் ராமஹா, என்ன ராஜா இல்ல ராஜாவா இருந்த பாவம், அதனால அப்பேற்பட்ட ராமன் இங்க வந்து நின்றுட்டு இருக்கே. ஏகா தனியா வேற இருக்கேமா, அவ இல்ல யாரும் இல்ல. சரி சீத்தை தான் போயிட்டா இன்னொருத்தி ஐஷன் வந்தோங்கிறதும் கிடையாது ராமனுக்கு, ராமனோ இல்லையோ, அதனால ஏகாக்கியா தான் வருவான் ரைட். சோ ஏகா கதம் விலோகயது, நான் எப்படி பார்ப்பேன் இந்த காட்ட அசம்பாவியவா கச்சது கதம், எப்படி போவேன் இந்த ராமன் எப்படி போவான் அப்படின்னு கேக்குறேன். எங்கையால அவளை வெள்ள வந்துச்சு. தாம் அத்ய தாம் கர்ச்சே பஞ்சவட்டியை அத்ய ராமஹா கதம் பாபஹா பஞ்சவட்டியும் விலோகயதுவா கச்சயது அசம்பாவ்யம். அது வந்து நிஜமா நான் சொல்றேன், இன்னைக்கு நீ ராகவே நீ 20 வயசுல நீ படிக்கிறது வந்து முக்கியம் இல்லை, நீ வந்து ஒரு 30 வயசுல நீ திருப்பியும் இதை படிப்ப, நான் சொல்றேன் 40 வயசுலயும் நீ இதை திருப்பியும் எடுத்து புரட்டுவ, அப்போ உன் கண்ணோட்டம் வேறையா இருக்கும். ஒவ்வொரு புஸ்தகமும் அப்படிதான், மோர் தென் எனி திங் இந்த மாதிரி ஒரு ஒரு ரசபூர்த்தியான புஸ்தகங்களை நம்ம வந்து அட் எவ்ரி இன்டர்வெல் வி ஹாவ் டு கீப் ரீடிங், பிகாஸ் அது நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட், நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸே வேற. அது ஒவ்வொரு தடவையும் பிரவிஷ்ய இப்ப சம்பூகன் வந்து உள்ள வந்து, ஏன்னா அவன் போய் அகஸ்தியனை பார்த்துட்டு, அகஸ்திய மகர்ஷிய பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போன சம்பூகன் உள்ள வந்து அகஸ்தியரோட இத தெரிவிக்கிறார், சந்தேசத்தை தெரிவிக்கிறார். மங்களா பிரதீக்ஷதே வத்சலா லோபாமுத்ரா சர்வேச்ச மகர்ஷயஹ ததேஹி சம்பாவய அஸ்மான் பிரஜவினா புஷ்பகேன ஸ்வதேசம் உபகம்ய அஸ்வமேதாய சஜ்ஜஹா பவிஷ்யசீதி.
ஜெயது ஜெயது தேவஹா, தேவ பகவான் அகஸ்தியஹா, அகஸ்தியர் என்ன சொல்றார், மத்தஹா என்னிடம் இருந்து இந்த சந்தேசத்தை அனுப்பிச்சிருக்கார். ஸ்ருத பவத் சந்நிதானஹா, ஓ நீ வந்திருக்க, சந்நிதானம்னா நீ பக்கத்துல வந்திருக்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அகஸ்தியர் என்னிடம் இருந்து உனக்கு ஆக துவம் ஆக உங்கிட்டக்க இதை கூறினார். அதாவது துவாம் ஆகன்னு இருக்கணுமோ இல்லையா? ஜாமாகதான் ஓகே, துவாமாக, எனக்கு துவம்னு, துவாமாக என்ன சொல்லியிருக்கார், கல்பித விமான அவதரண மங்களா வத்சலா லோபாமுத்ரா சர்வேச்ச மகர்ஷயா பிரதீக்ஷதே. எல்லாருமே உனக்காக காத்துன்னு இருக்கா, லோபாமுத்ரா பிரதீக்ஷதே, அதுக்கப்புறம் சர்வேச்ச மகர்ஷயா இல்லையா. ஸோ வத்சலா லோபாமுத்ரா, ஆசையான என்னுடைய பிரியை லோபாமுத்ரா, அவள் கல்பித விமான அவதரண மங்களா, வத்சலாங்கிறச்சு ஒன்னிடத்துல வாத்சல்யத்தோட கூடினவள். அப்ப லோபாமுத்திரை வந்து ஒன்னா வந்து தன்னுடைய குழந்தையா நினைக்கிறா, அதையினால உனக்கு வந்து நீ இறங்கின உடனே ஆத்துக்கு வரைச்சு எப்படி நம்ம வந்து ஆரத்தி எடுப்போமோ அந்த மாதிரி அவதரண மங்களம்ங்கிறது அந்த வெல்கம் பண்றதுக்கு அந்த ஆரத்தி எடுக்கிறது, அதை பரிகல்பித செய்து கொண்டு விமான அவதரண மங்களா, நீ விமானத்திலேருந்து இறங்கினத்துக்கு மாங்கலிகமான காரியங்களை செய்வதற்காக கையில அவர் பரிகல்பிதம் ரெடி பண்ணி வச்சுருக்க கூடிய லோபாமுத்ரா பிரதீக்ஷத்தை வெயிட் பண்றா. சர்வேச்ச மகர்ஷயா, மற்ற மகர்ஷிகளும் உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தது ஏஹி சம்பாவய அஸ்மானு, எங்களை நீ வந்து மரியாதை பண்ணு. அத பிரஜவினா புஷ்பகேன ஸ்வதேசம் உபகம்ய அஸ்வமேதாய சஜ்ஜோ பவிஷ்யசி இதி. இங்கே நீ என்னோட பகுமானத்தை வாங்கிண்டு பிரஜவினா, பிரஜவகன இது பிரஜவிங்கிறது வேகத்தோட இருக்கக்கூடிய இல்லையா, ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய உன்னோட புஷ்பக விமானத்தினால நீ உன்னுடைய ஊருக்கு போய் அஸ்வமேதத்துக்கு ரெடி பண்ணு. நான் இந்த அஸ்வமேதம் தான் வந்து இஸ் கோயிங் டு பி த டூல் டு கெட் தெம் டுகெதர். சீத லவகுஷா இவா எல்லாரையுமே வந்து ராமனோட சேர்க்கறதுக்கு அந்த அஸ்வமேதம் தான் டூலா இருக்க போறது. பின்னாடி இப்போ இல்லை, முதல்ல சீத்தைய பார்த்து பார்க்க போறதுல அனுபவிப்பர், அப்புறமா வரும் அது மூணாவது அங்கத்துல அழகா இருக்கும் அது. எதா இதஸ்தர்ஹி தேவஹா பிரவர்த்தயது புஷ்பகம், இந்த புஷ்பக விமான இங்கே இருக்கட்டும், திருப்பிடு அப்படி அத அனுப்பிச்சுடு அந்த பக்கம், அது வரட்டும், நீ இப்படி வா அப்படிங்கிற புஷ்பகம் பிரவர்த்தயன் பகவதி பஞ்சவதி குருஜன உபரோதாது, பெரியவாள்லாம் எனக்கு சொல்லியிருக்காமா வா வந்து பாருன்னுட்டோ, அவளுடைய கட்டாயத்தின் பேர் க்ஷணம் க்ஷம்யதாம், ஒரு க்ஷணம் என்ன நீ வந்து மன்னிச்சுக்கணும், என்னதை மன்னிச்சுக்கணும், ராமசிய அதிக்கிராமஹா க்ஷம்யதாம், நான் உன்னை தாண்டி போறேனோ இல்லையோ அசம்பாவிய கச்சாமி, என்னத்தினால குருஜன உபரோதாது, என்னால பார்க்க முடியலன்னு இல்ல, என்ன பார்க்கலாமா கூடாதா எப்படி பார்ப்பேன்னு எல்லாம் விசாரணை, சரி இன்னைக்கு அவ கூப்பிட்டுட்டா கரெக்டா. சி தி திங் இஸ், அவருடைய டைலமாவை வந்து அந்த அந்த சீன்ல கரெக்டா அப்படி வந்து கூப்பிடுறான் பாத்தியோ இல்லையோ, அப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீன் இருக்கணும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் பா தெரியுமா. இவருடைய நான் பார்க்கட்டுமா, பார்த்துட்டு அழுதுன்னு இருக்கட்டுமா, இல்ல பார்க்காத களம்பட்டமாங்கிற அந்த டைலமாக்கு சரின்னுட்டு யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி இருக்க, இல்ல நீ கலந்து அப்படின்னு, அப்போ ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துருத்தோம் அவருக்கு இல்லையா. சோ புஷ்பக விமானத்தை திருப்பிண்டு புஷ்பக விமானத்தினால அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு சீக்கிரமா போறார். இப்ப சம்புகன் வந்து ரெண்டு ஸ்லோகம் சொல்ல போறான், இதெல்லாம் வந்து நமக்கு அதம காவியத்துக்கு எக்ஸாம்பிளா எடுப்பா. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இதை வந்து அதம காவியம்னு சொல்லி இது ரொம்ப கடமுடான்னு இருக்குன்னுட்டு போன தினமே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லோகங்களை சொல்றச்சே பார்த்தா ராமன் அந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லவே இல்லை. See, if you analyze it, சம்புகன் தான் இந்த மாதிரி கடமுடான ஸ்லோகங்கள்லாம் சொல்றான் இல்லையா, எக்ஸ்ட்ரா பதங்களை போட்டு சமஸ்த படங்களை போட்டு, அவனுடைய பிறப்பு வேற, அதே சமயத்துல அவனுடைய படிப்பு ஒரு ஒரு வேகத்தோட அவன் படிச்சிருக்கான், எல்லாத்தையும் ஒரு ஒரு ஆக்ரகத்தோட ஆக்ரோஷத்தோட பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவனுடைய வேகம் அவனுடைய ஸ்லோகத்துல தெரியறதுன்னு எனக்கு தோணித்து இல்லையா. சோ அதனால தான் அவன் இப்படி வந்து ஹி வாண்ட்ஸ் டு இம்ப்ரெஸ் பீப்புள் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஜாதி. அவனுக்கு வந்து அவன் அந்த தபஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஜாதியில பிறந்தவன்,
தபஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்னத்துக்கு இறங்கினா அப்படின்னா, மற்றவாளை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே இறங்கினா. அப்போ எனக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கும் ஸ்லோகங்கள் பிரமாதமாக எழுத வரும் ஆர் சொல்ல வரும், நானும் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்கிற ஒரு ஐடியா இருக்கலாமோ இல்லையோ. அதுக்காக தானே இப்படி கடமுடான ஸ்லோகம் போட்டிருக்காரு அவனுக்கு இல்லையா. ராமன் டிஸ்கிரைப் பண்றச்சே என்ன அழகா இப்போ சொல்றாரு பாரு, என்ன ஒரு சௌலபியத்தோட மாதுரியத்தோட இருக்கு அவருடைய ஸ்லோகம். என்ன பௌபூதிக்கு எழுத வராதா என்ன ஸ்லோகம். யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல பாயிண்ட். தோணுது எனக்கு. தேவா பஷ்ய பஷ்ய தேவ பஷ்ய பஷ்ய பூஜத் குஞ்ச குதிர கௌஷிக கடா மூக்கார வக்கீச்சக ஸ்தம்பாடம்பர மூக மௌலி புலஹ க்ரௌஞ்சாவதோயம் விருஹி ஏதஸ்மின் பிரச்சலாகினா பிரச்சலதாம் உத்வேஜிதா பூஜிதைஹி உத்வேல்லாந்தி புராண ரோஹிணே ரோஹிண ரோஹிண தருஷ்கந்தேஷு குங்கீனசாஹ. அதாவது க்ரௌஞ்சாவதஹ அயம் கிரிஹி, எங்கு ஏதஸ்மின்னு பிரச்சாலிகானாம் பிரச்சலதாம் பிரச்சாலிகானாம் கும்பீனசாஹா உத்வேல்லந்தி. மெயின் நமக்கு அதுதான். இங்க வந்து ஒரு மலை இருக்கு, அந்த மலை என்ன க்ரௌஞ்சாவதஹா கிரிஹி அப்படின்னுட்டு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து ஏராளமான மூங்கில்கள் இருக்கு, மூங்கில் மரங்கள் இருக்கு. அந்த மூங்கில் மரங்களில் வந்து மூங்க காடு மாதிரி இருக்கு, அங்க நிறைய ஆந்தை இருக்கு. இந்த ஆந்தையினுடைய சத்தம், அந்த ஆந்தையினுடைய சத்தம் வந்து அந்த மூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓட்டையினால அப்படியே விருத்தி அடைஞ்சு இருக்கு. சி மூங்கிலுக்குள்ள ஓட்டை போட்டு அது வந்து சத்தம் இன்னும் விருத்தி அடையுமோ இல்லையோ, எக்கோ மாதிரி ஆகுமோ இல்லையோ, இந்த ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆந்தையினுடைய சத்தத்தோட கூட இந்த மூங்கிலுடைய சத்தமும் சேர்ந்து ஏராளமா கூச்சலிடுறதுனால அங்க இருக்கக்கூடிய காக்காவனுடைய சத்தங்கள் எல்லாம் வந்து கம்மி ஆயிடுதான், குவைட் ஆயிடுது. ஸோ ராத்திரி வேளை அப்படிங்கிறது நமக்கு புரியறது, ராத்திரி வேளைங்கிறதுனால அந்த ராத்திரி வேளையில ஆந்தைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆந்தையினுடைய சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. இரவு நேரம்ங்கிறதுனால உனக்கு காக்காவனுடைய சத்தம் இல்லை, காக்காவெல்லாம் குவைட் ஆயிடுது. இந்த காக்கா குவைட் ஆனதுக்கு இவர் என்ன உத்ரேட்சை பண்றாருனாங்க, இந்த இந்த இது சத்தத்தினால அவைகள் வந்து அப்படியே குவைட் ஆயிடுதான். இந்த ஆந்தையினுடைய சத்தத்துல காக்காவனுடைய சத்தம் அமுங்கி போயிடுது, ரைட்டா. காக்கா வந்து மூக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கு எங்க, இந்த மலையில. அதுக்கப்புறம் இந்த மலையில எப்படி இருக்குன்னா, நிறம் ஆடுறது இதெல்லாம் மயில்கள்லாம் நிறம் ஆடுறது ரொம்பவும் பிரமாதமாக நிறம் ஆடுற அந்த மயிலை பார்த்துட்டு மயிலினுடைய சத்ருவான அந்த பாம்புகள்லாம் என்ன பண்றதுன்னா, அந்த மரங்களினுடைய பொந்துல போய் அப்படியே துடிச்சுட்டு இருக்கும், இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சுட்டு இருக்கு பயத்துல. இவ்வளவுதான் டிஸ்கிரிப்ஷன், பாருன்னுட்டு சம்புக்கன் சொல்றான். சரியா, கூஜத்து கூவுகின்ற குஞ்ச குட்டீர கௌஷிக, குஞ்ச புதர்கள் தான் அதுகளுக்கு வந்து இது குட்டீரம், வீடு. குட்டீரம்னா குடிசை. புதர்களையே வீடுகளாக வைத்து கொண்டிருக்கிற கௌஷிக கட்டா, கௌஷிகங்கிறது ஆந்தை, ஆந்தையினுடைய கட்டா சமூகம். சரியா, கூவுகின்ற கூவுதல் இருக்கும் இல்லையோ, அந்த கூவுகின்ற ஆந்தையினுடைய சமூகம். அந்த ஆந்தை எங்க இருக்கு, புதர்களை குஞ்ச குட்டீர வீடுகளாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆந்தைகளின் கூவுதல். அந்த ஆந்தையினுடைய கூவுதலுக்கு பேர் என்ன, குத்காரம்னு பேரு. ஊ ஹூன்னு சத்தம் போடுறதும் இல்லையோ, அதனால அதுக்கு குத்காரம்னு பேரு. அந்த ஆந்த சம் கூவுகின்ற ஆந்த சமூகத்தினுடைய குத்காரம் சத்தம், அந்த சத்தத்தை கொண்டதாக இருக்கு கீச்சக. சோ கூத்காரவது கீச்சக, கூத் அந்த சத்தத்தை கொண்ட மூங்கில்கள், மூங்கிலினுடைய ஸ்தம்ப அப்படின்னா க்ரோ, ஸ்தம்பன குச்சம்னு சொல்றார் பஞ்சுங்கிறார். அப்போ அந்த க்ரோவ்னு எடுத்துப்போம் இல்லையா, தோட்டம், மூங்க தோட்டம். அதனுடைய ஆடம்பர சத்தத்தினால், ஆடம்பரமா சத்தம் போடுறதுன்னு அர்த்தம், ரொம்ப வாசாலமான ஒரு சத்தம், அந்த சத்தத்தினால மூக்க மௌனமடைந்த மௌகுலி குலஹா, மௌகுலி வாயசம், காக்கா, காக்காவனுடைய குலம் கூட்டம். புதுசு புதுசா நமக்கு வேர்ட் வேற இன்ட்ரடியூஸ் பண்றாரு நமக்கு. அந்த சோ காக்காவனுடைய குலத்தை கொண்ட
கிரிஹி மலை அயம் க்ரௌஞ்சவத க்ரௌஞ்சாவதஹா க்ரௌஞ்சாவதஹா என்ற இந்த மலையானது. ஓகேயா? அதுக்கப்புறம் ஏதஸ்மின் இந்த மலையில் அஸ்மின் கிரௌ என்ன பிரச்சலாக்கினாம் பிரச்சலதாம் பிரச்சலாக்கினாம் உத்வேஜி கூஜிதைஹி உத்வேஜிதாக கும்பீனசாக அங்க போறது. சோ பிரச்சலாக்கினாம் பிரச்சலதாம் அசைகின்ற பிரச்சலாக்கினாம் பிரச்சலாக்கங்கிறது அந்த கொண்டை மயில்ல இருக்கக்கூடிய அந்த கொண்டைக்கு அசைஞ்சுட்டே இருக்கும் இல்லையோ, அதுக்கு வந்து கொண்டை மயிலினுடைய கொண்டைக்கு பிரச்சலாக்கன்னு பேரு. அதனுடைய அதை கொண்டதுங்கிறதுனால பிரச்சலாக்கிங்கிறது மயில். போருமா? பிரச்சலதாம் ஆடுகின்ற பிரச்சலாக்கினாம் மயில்களினுடைய கூஜிதைகி கூவுதல்களினால் உத்வேஜிதாக அப்படியே ஒரு வேகமடைந்த உத்வேகம் அடைந்த கும்பீனசாகா பாம்புகள். இந்த பாம்புகள் என்ன பண்றது? புராண ரோஹிண தரு ஸ்கந்தேஷு, புராண பழமையான ஆர் ஜீர்ணம் அடைந்த ரோஹிண தரு, ரோஹிண தருங்கிறது சந்தன மரங்கள், சந்தன மரங்களுடைய ஸ்கந்தேஷு பொந்துகளில் உத்வேல்லந்தி இங்கும் அங்கும் அசைகின்றன. ஒரு இடத்துல உட்காந்துருக்கு வெளியில இருந்து அந்த சத்தம் கேட்ட உடனே ஐயோ நம்மளை வந்து பிடிக்க போறதான்னுட்டு பயத்துல இங்கும் அங்கும் அது ஓடுறதா அந்த பாம்புகள் பொந்துக்குள்ள. எந்த பொந்துல? சந்தன மரங்கள்ல ஏராளமான பாம்புகள் இருக்கும்னு பேரு. அதனால அந்த சந்தன மரங்கள்ல இந்த பாம்புகள்லாம் அசைஞ்சுட்டு இருக்கு. நதத் நதத் கோதாவரி வாரயோ மேகாலம்பித மௌலினி மௌலினி மௌலி நீல சிகராஹ மௌலி நீல சிகராஹ சோனீபிருதோ தாக்ஷிணாஹ அன்யோன்ய பிரதிபாத சங்குல சல கல்லோல கோலாஹலைஹி உத்தாலாஹ உத்தாலா தே இமே கபீர பயசஹ புண்ணியா சரித் சங்கமாஹ. புண்ணியாக சரித் சங்கமாக, இங்கே வந்து சரித்துக்களினுடைய சங்கமங்கள் இருக்கு நிறைய நதிகள், புண்ணியமான சங்கமங்கள், பல நதியினுடைய ஒரு சங்கமம் சேர்க்கை அங்கே இருந்ததுன்னா அது ரொம்ப புண்ணியமான விஷயங்கள், அது இங்கே இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். ஸோ ஏதே தே ஒரு நிமிஷம் ஏதே தே குஹரேஷு கத்கத நதத்து கோதாவரி வாரையஹா, எல்லாமே வந்து அந்த சரித் சங்கமாகாக்கு போகிறது அட்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை இல்லை, தாக்ஷிணாகங்கிறது தனியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் தனி, ரெண்டாவது லைன் தனி, முதல் ஸ்லோகம் மாதிரியே இங்கேயும். ஸோ ஏதே க்ரோணீபிரதா, தோ இங்கே ஏராளமான க்ரோணீபிரதா மலைகள் இருக்கின்றன. என்ன மலைகள்? தாக்ஷிணாக க்ரோணீபிரதாக, சதர்ன் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு க்ரோணீபிரதாக மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகள் எப்படி இருக்குன்னா மேக ஆலம்பித மௌலி நீல சிகராக, மேகங்கள் வந்து ஆலம்பித அங்க அடைக்கலம் அடைந்ததன் காரணமாக மௌலி அதனுடைய தலையில் நீல சிகராக, நீளமான சிகரத்தை கொண்டவைகளாக இருக்கின்றன அந்த மலைகள். ரைட்டா? மேலும் குஹரேஷு, அந்த மலைகளினுடைய குஹரேஷு குகைகளில் வீழ்ச்சி குகை இவைகள் எல்லாம் அங்க இது எடுத்துக்கணும். குஹரம்னா குஹாதான், குகைகளில் கத்கத நதத்து, கத்கதன்னு நதத்து சத்தமிடுகின்ற, கத்கதங்கிறச்சு பொதுவா நம்ம வந்து நார்மல் மீனிங் என்ன பார்த்துருக்கோம்னா தழுதழுத்த குரலும்போம், இந்த தழுத துக்கத்தினால தழுதழுத்த குரல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நதி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிறச்சு உனக்கு வந்து ஒரு சலசலான ஒரு சத்தம் வருதோ இல்லையோ, அதுதான் அந்த அது சலசலன்னு வெளியில உனக்கு சத்தம் கேட்கும். அந்த கத்கதங்கிறது குஹரத்துல போய் வந்ததுனால. சி, குகையில வரக்கூடிய நதி வந்து ஒரு ஒரு எக்கோவோட இருக்கும் இல்லையா, அந்த ஏட்ரியம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த எக்கோவோட சேர்ந்து வரைச்சு அந்த சலசலப்புக்கு வந்து கத்கதன்னு போடுறாரு அவர். நன்னா. ஸோ கத்கத அந்த சத்தத்துடன் நதத்து சத்தமிடுகின்ற கோதாவரி வாரையாக, கோதாவரியினுடைய ஜலங்களை கொண்டவைகளான அந்த மலைகள் இமே ஏதே தே, இதோ முன்னாடி தெரிகின்ற அந்த மலைகள் பார்க்கிறாய். அப்புறம் இமே தே இமே, அதே நீ பார்த்த அந்த இந்த சரித்சங்கமாகாச்ச இமே, தோ இந்த நதிகளினுடைய சங்கமம் சேர்க்கையானது இங்கே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அந்யோன்ய
பிரதிகாத சங்குல சலத்து கல்லோல கோலாகலாகா. சாதாரணமாக நதி ஓடின்னு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நதி இன்னொரு நதியோட சேர்றதுனால அந்யோன்ய பிரதிகாத, ஒன்று இன்னொன்னோட அடிக்கிறதுனால என்ன ஆகிறது, சங்குல சலத்து, அந்த சேர்க்கை சங்குலம் கரிச்சு பிரதிகாத சங்குலம்னா ஏராளமான அடித்தலினால், சங்குலம்னா கூட்டம்னு அர்த்தம், அடித்தலின் ஏராளத்தினால் உனக்கு என்ன ஆகிறது, சலத்து அசைகின்ற கல்லோல அலைகளின் கோலாகலைகி சத்தங்களினால உத்தாலாக சத்தமிடுகின்றவைகள், என்னன்னா தாளம்னு வருதே அப்படின்னு பார்த்தா உத்கட்டம்னு அர்த்தம், ரொம்ப ஒரு உத்கட்டமான ஒரு சத்தத்துடன் கூடினவைகளாக அந்த கோலாகலத்தினால் அந்த நாதத்தினால ரெண்டு சரித்து சேர்ந்து அடிச்சு அந்த அலைகளினுடைய ஓசைகளினால் உத்தாலாக மிகுதியான ஒரு சத்தத்தை கொண்டவைகளான கபீர பயசகா, அதே சமயத்துல ரொம்ப ஷாலோவா இருக்குன்னு நினைச்சுக்காத, ரொம்பவும் ஆழமான ஜலத்தை கொண்ட இந்த சரித் சங்கமாக புண்ணியாக இமே, புண்ணியமான சரித் சங்கமா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சவட்டி பிரவேச, ரெண்டு பேரும் இது நிஷ்கிராந்தவு பஞ்சவட்டி பிரவேசோ நாம த்விதீயோ அங்கஹ, இதுக்கு வந்து பஞ்சவட்டி பிரவேசம்னு பேர் இந்த அங்கம்.